وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقالت نبلة: يا أيها النبل ادخلوا مساكنكم لا يحزننكم سليمان وجنوده وهم لا يشعرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. قال من تعلم நிகழ்ந்த அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் தூங்குகிறேன். அருள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நர்வாங்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக இங்கே குழுவில் இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. தஞ்சை மாவட்ட ஜமாஅத்துல்லமா சபை மற்றும் திருவையார் வட்டார ஜமாஅத்துல்லமா சபை இணைந்து நடத்துகிற சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சியினுடைய தலைவர் முதல் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய வேண்டிய மிக வளமாக பெறுவர்கள், சமுதாய பிரமுகர்கள், பல்வேறு மார்க்க அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், இதற்கு முன்னால் உரையாற்றிய உறவாக பெறுவர்கள், எனக்கு பின்னால் நிறைவு பெருமுறையாக இருக்கிற தன்னைக்குரிய அதிர்ந்திருக்கிறார் அவர்கள், வருகை சென்றிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரருளால் இந்த பகுதியினுடைய உலமாக்களும் பல்வேறு பள்ளிவாசல்களினுடைய நிர்வாகிகள், மதரசாக்களின் நிர்வாகிகள் என்றெல்லாம் ஒரு பெரும் திரளான உமராக்கள் கூட்டமாக ஒன்றிணைந்திருக்கிற இந்த மதிலில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அவர்களே ஏற்படுத்தி வருங்காலங்களை முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்குவதாக ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி இது. இல்லாமல் அல்லாஹ் இந்த கூட்டத்தை கபூல் செய்வானாக என்கிற நல்ல துஆவோடு நான் தொடங்குகிறேன். நீங்கள் எல்லாம் பணமுறை திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி அது: நீங்கள் எல்லாரும் பொறுப்பாளிகள், நாம் எல்லாரும் பொறுப்பாளிகள், உலமாக்களாக இருந்தாலும் உமராக்களாக இருந்தாலும், உலமாக்களையும் உமராக்களையும் மையப்படுத்தி என்னை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண ஜனங்களை விட உலமாக்கள் பொறுப்பு அதிகம். அதே போலதான் சமுதாய பொறுப்புகளில் அங்கம் வகிக்கக்கூடிய உமராக்களின் பொறுப்பும் அதிகம். அதிலும் குறிப்பாக உழவார்கள் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்யவில்லை என்கிற போது அல்லாஹ்வுடன் தப்பிக்க முடியாது. ஒரு பழமொழி உண்டு: வைகும் கதா தகுதி பத்திரிக்க முசிபத்தும்
உனக்கு தெரியல தெரியாம இருக்கிறது முசீபத்து. ஆனா தெரிஞ்சுட்டு என்ன பெரிய முசீபத்து. மார்க்கத்தை அறியவில்லை என்றால் அது அறியாமல் இருக்கிற முசீபத்து மட்டும்தான். அறிந்துவிட்டால் மார்க்கத்தை தெரிந்து விட்டால் அது மிகப்பெரிய முசீபத்தாக மாறிவிடும். காரணம் என்னவென்றால் உலவாக்களுக்கும் உமராக்களுக்கும் தைரியமே என்ன தெரியுமா? இவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் வாழ்ந்தாளர்களுக்கு பொறுப்பேற்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு வித்திட வேண்டும், அது தாழ்ந்து போகாமல் தாண்டி பிடிக்கவும் வேண்டும். இந்த இரண்டு பொறுப்புகளும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு குறிப்பாக அதில் இருக்கிற உலமாக்களுக்கு உமராக்களுக்கு எப்போதும் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த கூட்டமும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஏனென்றால் திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு கட்டளையிடுகிறது. என்ன கட்டளை தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களின் பொறுப்புகளை உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள். பொறுப்புகளை உள்ளவர்கள் எப்படி வழி நடத்துகிறார்களோ அப்படி வழி நடக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமான நேரங்களில் எல்லாம் சமுதாயத்திற்கு சரியான வழியை நாம் காட்டியாக வேண்டும். சமுதாயத்தினுடைய அக்கறை எப்போதும் இருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தின் மீதான அக்கறை. சும்மா நாம வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், வீட்டு கட்டணம், மனைவி மக்கள் எல்லாம் லைஃப் செட்டில் ஆனோம், மௌசா போய் பவுல அடங்கிடும், இப்படிங்கிறதோட அந்த வாழ்க்கை போன பின்னாலும் பேசப்படுகிற வாழ்க்கை வாழ்வுகள். அதுக்கு நாம் சாப்பிட்டுகிற சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். இது பெரிய பெரிய தலைவர்கள் தான் செய்யணும் இல்லை, ஒவ்வொருவரும் அவரவர் மட்டத்திலே செய்யலாம். ஒரு பள்ளியில் உள்ளவர்கள், ஒரு பள்ளியின் செயலாளர், ஒரு மதசாரின் தலைவர், ஒரு மாநில ஜமாத்தினுடைய தலைவர், கண்டிப்பாக அவர்களால் முடிந்த அளவுக்கு செய்ய முடியும். போனதற்கு பிறகு கூட பெயர் சொல்லுவதற்கு நாலு வரி செய்திகள். சில பேர் போயிட்டா ஒரு செய்தி இல்லை, அப்துல்லா மோட்டா போயிட்டார், அவர் என்ன பண்ணார், அப்படியே கேட்கலாம். நாங்கள் போனதற்கு பிறகு கூட எங்களை பின்னோர்கள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு ஒரு பெருமாடு தான் என்று கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா, புகழ்ந்து பேசுகிற வாழ்வை எனக்கு தான் என்று கேட்டார். நான் போனதற்கு பிறகும் பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் என்னை பற்றி பேச வேண்டும், அப்படி ஒரு வாழ்வை தான் எந்த நேரம் கேட்டார்களோ அப்படியே கபூலாகிவிட்டது. பேசுகிற நாவை தான் இன்னொருவர்கள் பேசுகிற புகழ் வாழ்வு தான் என்று கேட்டார்களே.
போனதுக்கு பிறகு பேர் சொல்ற மாதிரி நாலு வேணும். சில பேருடைய அடைத்த சொல்றதுல பாத்தீங்கன்னா பெரிய கற்றளவு வேண்டி வச்சிருப்பாங்க, சம்பாதிச்சு அந்த அடிப்படையில் சமுதாய அக்கறையோடு செயலாற்ற பற்றிய பொறுப்பு இங்கிருக்கிற உலகாக்களுக்கும் உண்டு, குமராக்களுக்கும் உண்டு. உங்களுக்கு தெரிந்த செய்தியாக நான் நினைவூட்ட வேண்டும், திருக்குறளிலே சுலைமான் இஸ்லாமின் வரலாற்றை சொல்லுகிற போது எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அப்துல் ரசீப் பாபாவுடையவர்கள் சுலைமான் அலி இஸ்லாமின் உருது மனுவையை பற்றி நான் அறிந்த போது பேசிக் கொண்டிருந்தார்கள். மட்டுமல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிற வழித்தடத்தில் ஒரு எறும்பு தலைமை எறும்பு தன் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறது. எறும்பு பேசியது குர்ஆனில் பதிவாகிறது. என்ன பேசுகிறது எறும்பு? எல்லாரும் உள்ள போயிருங்க, பொதுக்குள்ள போய் ஒழிஞ்சிருங்க, சுலைமான் படையோட வந்துட்டு இருக்காரு, அவர் வந்து உங்களை தெரியாம நினைச்சிருவாரு, அவரும் அவருடைய பட்டாளமும் உள்ள போங்க உள்ள போங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இதற்கு விளக்க உரையாளர்கள் பல்வேறு கருத்துவார்கள். முக்கியமானது ரெண்டு செய்தி இல்லை, ரெண்டு செய்தி. ஒரு செய்தி என்ன தெரியுமா? குர்ஆன் எத்தனையோ முக்கியத்துவம் நிறைந்த விஷயங்களை பேச வேண்டிய சூழ்நிலை இருக்க எறும்பு பேசுறது என்ன பதிவாகும்? ஒரு எறும்பு தான் கூட்டத்தை பார்த்து நீ உள்ள போன்னு சொல்லிட்டான். இது குர்ஆன்ல வருகிற இதா இது? அம்புலி மாமா தலையில தான் இதெல்லாம் வரும். குர்ஆன்ல எறும்பு பேசுறதுனா வருது என்றால் அல்லாஹ் ஒரு பெரிய ஞானத்தை நமக்கு உள்ள வைத்திருக்கிறார். என்னன்னா ஒரு எறும்புக்கு கூட தன் சமுதாயம் நசித்து விடக்கூடாது என்ற சமூக அக்கறை இருக்கிறது. அந்த எறும்புக்கு கூட அந்த அக்கறை இருக்கிறது மனித சமுதாயமே. ஏன் உன் இனம் அழிக்கப்படுகிற போது உனக்கு அந்த அக்கறை இல்லை? இது அற்புதமான கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. சொந்த சமுதாயம் நசிக்கப்படுவதை கூட கண்டு கொள்ளாமல் தன்னுடைய சுயநலங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு நிறைய பேர். ஒழுக்கு மருந்தெல்லாம் பேசுவனா? அப்படி பேசுற காலம் போயிடுச்சு. நாங்க கொஞ்சம் பிராந்தாவிதம் பேசுறோம். சொந்த சமுதாயம் நசிக்கப்படுகிறது. ஒரு ஐந்தாண்டு காலமாக வாங்கிய அடி இந்தியாவுடைய ரணங்களில் இதுவரைக்கும் இல்லாதது. 47 சுதந்திரத்திற்கு பின்னாலே சுமார் 2019 வரை சுமார் 70-72 கால ஆட்சிகளில் இல்லாத அளவுக்கு சோழ சுமைகளை தாக்கி இருக்கிற இந்த சமுதாயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாம அவன் தான் தாக்கிருக்கிற கட்சி வாழ்க்க போட்டு இருக்காங்க. இது சமூக அக்கறையா? அல்லாஹ் கேட்டது எந்த வகையிலாம் வந்து சரியில்லையா? சரியா சரியில்லையா? ஒரு எறும்புக்கு தன்னுடைய கடமைக்கு கீழே இருக்கிற மற்ற எறும்புகள் நசுக்கி போய்விடக்கூடாது என்கிற அக்கறை கூட மனித சமுதாயத்தில் வளர்ந்துவிட்ட அறிவுறுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பல பேருக்கு இல்லையே. யாராவது ஒரு வேட்பாளர் மேல அபிமானம், யாராவது ஒரு கட்சியின் மேல அபிமானம் கேட்டா நான் 12 அங்க இருக்கேன். முஸ்லிம்களை ஓட ஓட அடித்தவன் விரட்டியவன் எவனோ அவனை குறைக்கிற வரைக்கும் முஸ்லிம் சமுதாயம் தூவக்கூடாது. யாராவது கட்சி அபிமானிகள் இருந்தா வருத்தப்பட வேணாம். 15 வரை உங்களுடைய வருத்தத்தை வாங்கினாலும் பிரச்சனை என்ன முடிவு வரைக்கும் நமக்கு இருந்து போக ஆளுநர் கட்சியில. ஆனால் இந்த 5 காலமாக நடந்த கொடுமைகளை விளக்க இந்த மாலை நேர மாநாடுகள் எல்லாம் பத்தாது. ஒன்று சமுதாயத்தில் எதிரியை அழிப்பதற்கு முன்னாலே வாருங்கள், இல்லாவிட்டால் கதவை தாழ்ந்து கொண்டு வீட்டிலேயே இருக்கு வெளியிட்டவர்கள். ஒரு எறும்பின் சமூக அக்கறை எல்லாம் பதிவு செய்கிறார். நான் 2 செய்தி சொன்னேன், எறும்பின் நிகழ்வு. இன்னொன்று என்ன தெரியுமா?
எல்லாம் வந்த இறைவன் குறைவான வியாதி சித்தராமுக்கு கொடுக்க ஒரு மிகப்பெரிய அருண்பொருளை என்று சொல்ல வேண்டும். இந்த எறும்பு கேட்கணும்னு அதை தெரிஞ்சுங்க. அவருக்கு ஊர்வன பரப்பனவற்றின் பரிவார்த்தைகள் எல்லாம் தெரியும். அதனால பேசிய எறும்பின் வாசகத்தை கேட்டுவிட்டு அவர் சிரிக்கிறார். ஏன் சிரித்தார் என்பதற்கு குரான் உரையாளர்கள் காரணப்படுகிறார்கள். ஏன் சிரித்தார் தெரியுமா? தெரியாமல் சுலைமானும் அவர் கட்டாளமும் இருக்கணும், நீங்க எல்லாம் உள்ள போங்க அப்படின்னு சொன்னதா இல்லையா? எறும்பு நீங்க
உதவி செய்பவர்கள் எத்தனை பேர் என் மகன்மார்கள் இருக்கிறார்கள் தெரிந்தால் உதவி பெரும் கட்சியில் உள்ளவர்களை குழப்பே இணைக்கிறார்கள். படிப்பவர்கள் எத்தனை பேர் அது படிக்க முடிந்த பட்டதாரிகள் எத்தனை பேர் உங்கள் மகன்மார்கள் இன்ஜினியர் டாக்டர் எத்தனை பேர் உங்கள் மகன்மார்கள் ஆபீஸ்கள் ஆளுநர்கள் எத்தனை பேர் உங்களுடைய மகன்மார்கள் பெண்கள் ஆறு நாட்கள் ஆபீஸ் நாட்கள் 30 நாட்கள் எத்தனை பேர் ஓடும் தரத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இது எல்லாம் ஒரு லிஸ்ட் எப்போதும் உங்களால் கையில் இருக்கும் பள்ளியினுடைய நிர்வாகிகளின் கையில் இருக்கிறோம். நான் சொல்லுவது நடிகர் நாயகம் செல்லாதவர்கள் அவர்கள் சுபத்திரத்திலே அந்த பணியை செய்தார்கள். நான் உங்களுக்கு உங்களுக்கையும் பேசிட்டு இருக்கேன்னா உபராட்கள்லாம் வந்துருக்கீங்க நம்ம பொறுப்பு என்னன்னு தெரியும். நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க கரெக்டா வருஷம் வெள்ளை எழுதி நோம்புல வெற்றி காட்சி மாசம் மாசம் பெருமாள் மாட்டாங்க சம்பளம் கொடுத்தா தலைவர் வேலை ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றீங்க. இதன் எங்களுக்கு பெரிய தலைவர் சக்கரத்தி எல்லாம் தேவையில்லை ஆளுநர் போதும் யாராவது நாலு பேர் அவங்க அடுத்த கூட அவசியம் இல்லை வசதியா இருக்கணும் கூட அவசியம் இல்லை கொஞ்சம் பொறுப்பு என்பதை கூட இல்லை அல்லாஹ்வின் மார்க்கத்தை அடைத்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள்
அல்லாஹ் அந்த ஜோதியை பிரகாசமாக்காமல் விடமாட்டான், அதாவது அணைப்பதற்கு விடமாட்டான். இந்த ஆயிரத்தி தனிமையில மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? அணைக்கிறதை இருந்து கேட்போம். அல்லாஹ்வின் ஒளியை, அல்லாஹ்வின் ஜோதியை, அல்லாஹ்வின் தீனை அணைத்து விட வேண்டும் என்ற முயற்சி மட்டும் தேவை வருகிறது. அந்த முயற்சி என்னையும் இருக்க இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்கக்கூடாது. தேவை தண்ணிதான் அது நடக்கும், தேவை தண்ணிதான் அது சாட்சி. மற்றபடி எதிர்த்து கேட்போம். சர்வதேச அளவில் எதிர்ப்பார், இந்திய அளவில் எதிர்ப்பார். ஆனால் கடந்த அஞ்சாண்டு காலங்களில் சர்வதேச எதிர்ப்புகளை எல்லாம் தூக்கி விடுகிற அளவுக்கு இந்தியா இன்றைய இஸ்லாமிய எதிர்ப்பை நாம் சம்பாதித்திருக்கிறோம். ரொம்ப வருத்தமும் மதவாதிகளுக்கு வசதியும் என்ன தெரியுமா? நாம ஈஸியா மறந்து இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம் உம்மாவின் மீது 5 வருஷத்தில் தொடுக்கப்பட்ட தாக்குதல்களை சரி புத்தகமாக நீங்கள் தொகுத்தால் ஹிட்லரின் பாசிசம் எல்லாம் தோன்றுப்போம். அவருடைய நாட்டுப்படைகளின் அக்கிரமம் கூட தோன்று போய்விடும். அந்த அளவு அவர்களுடைய அரசியல் என்பதே முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதிலிருந்துதான் அவர்களின் அரசியல் தொடர்கிறது. கட்சி அபிமானிகள் ஒரு லெட்டர் மணி நேரத்துக்கு மட்டும் உங்க கட்சியில நண்பர்கள் உதவி முடியுங்க, முடியவரையும் அப்படி திரும்ப நீங்க வேணா நண்பராகிறீங்களா? ஒரு லெட்டர் மணி நேரத்துக்கு மட்டும் இந்த எலி இருக்கிற எலி அல்லா வந்து படைப்புள்ள எலிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருவாங்க. என்ன தெரியுமா? நம்மளுக்கு எல்லாம் இல்ல பல்லு டைலி வளரும். பல்லு லேசா ஒரு டெல்லி வைக்கிறோம் வளரும். பள்ளி எலிக்கு வளரும். நமக்கு எல்லாம் வளர்ந்துச்சுன்னா நல்லதா பாரு. ஆமா சும்மா லேசா நீட்டி இருந்தாலே நீங்கள் பண்றாங்க என்ன வரீங்களா? சமன்படுத்துறதுக்காக அட்டப்பட்டியை குறிக்கும், முசல்லாவை குறிக்கும், கால்பாயை குறிக்கும், கால் பேட்டை குறிக்கும், புத்தகம் வச்சீங்கன்னா அதை குறிக்கும், அட்டப்பட்டி எல்லாத்தையும் குறிக்கும். இந்த விவசாயே இல்லாம செஞ்சது நாம நினைப்போம். அது விவசாயோட செய்யுது என்னன்னா என்னையாவது குறித்து வளரும் அந்த தூரத்தை அது சமன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதன் வாழ்வு, அதன் இருப்பு அர்த்தமற்றதாகிவிடும். அதுக்காக பொறிக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிற இந்தியாவில் சில எளிமை இருக்கிறது. எவனையாவது பொறிச்சாதான் அவை கட்சி நடத்த முடியும். யாரையாவது அறிவிக்கிட்டே இருந்தால்தான், யாரையாவது தாங்கிக்கிட்டே இருந்தால்தான் அவர்களின் அரசியல் இருப்பு என்பது நடக்கும். சில பேருக்கு அரசியல் இருப்புக்கு அவர்களுடைய பொருள் இருக்கு, அவங்களுக்கு அஜெண்டா இருக்கு, அவங்களுக்குதாயத்தை குறிப்பாக செல்வாக்கை சமுதாயத்தை கொள்ளுவது. உங்களுக்கு புரிகிறதா? எளியை போல நாட்டில மதவாத எலிகள் எலிகள் பெருச்சாளிகள் சொல்லலாம். பல்லு டைலியும் வழங்குகிறது. அவர்கள் குறிப்பதற்கு முஸ்லிம் சமுதாயத்தை பயன்படுத்துகிறார். உலகத்தில் நீங்க எல்லா இடங்களிலையும் தீயணைப்பு துறையை பார்த்திருக்கீங்க. எல்லா இடங்களிலும் தீயணைப்பு துறை ரெண்டு வண்டி நீங்கள் போன் பண்ணா வந்து தீயணைப்பு போவாங்க. உலகத்துல ஒரே ஒரு கட்சியில அமைப்புல மட்டும்தான் தீ வைப்பு துறை ஒன்று. தீ வைப்பு துறை எந்த கட்சிக்காரமும் அப்படி ஒரு துறை ஒரு டிபார்ட்மெண்ட் தனியார் இடத்துல
தீவைக்கப்பட்ட பசுமைகள் மசூதிகளுடைய எண்ணிக்கை அஞ்சு வருஷத்துல உங்களுக்கு இருக்கு தெரியுமா? எத்தனை பொது இடங்களில் முஸ்லிம்களை கொடுத்தினார்கள் என்று உங்களுக்கு இருக்கு தெரியுமா? 2002 குஜராத்தில் இருந்து 2019 வரைக்கும் நடுரோட்டில் கொடுக்கப்பட்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை தெரியுமா? விரிவாக அவர்கள் சாட்சிய தாக்குதல்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. என்னை எவ்வளவு அடித்தாலும் திரும்ப திரும்ப தேர்தல் நேரத்தில் யாராவது ஒருத்தருக்காக ஒரு அமைப்புக்கு அபிமானம் கொண்டு வாக்குகளை வீணாக்கி மீண்டும் மீண்டும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு அடுத்த கட்ட பலவீனத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோமே, அந்த விஷயத்தில் இருந்து விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் பிரபாகருடைய சபைகளின் சார்பாக இது மாதிரி கூட்டங்கள் நீங்க உடனே தப்பு கணக்கு போட்டு ஓட்டு போட சொல்றதுக்கு கூட்டம் போடுறாங்க, இந்த சின்னத்துக்கு வாங்கி கேட்கிறாங்க, சில்லறை விஷயங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் ஒட்டுமொத்த தேசிய அளவில் முஸ்லிம் சமுதாயம் இது ஒரு முறை மீண்டும் தாக்கப்படக்கூடாது என்பதற்காக போராடுகிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இனம் கண்டு நீங்கள் செய்தார்கள். அதுக்கு முக்கியமான தேவை என்னும் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒற்றுமை. அது ஒன்றுதான் இருக்கும் பிரிச்சு மட்டும் போயிடாதீங்க, நாங்கள் 100 பேரும் நாம் 25 பிரிந்து நிற்கிறோம். ஈஸியாக 100 சேர்த்து விடும். புரிந்து கொள்பவர்களுக்கு சின்ன உதாரணங்கள் போதும். 100 சுக்கு 100 25 அந்த கம்பத்துல, 25 இந்த கம்பத்துல, 25 முன்னால பின்னால சத்தியமா நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த பிரமாண்டமாக இருக்கிற அரசியல் ரீதியாக அமைப்புகளாக நினைக்க நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் அந்த மூலையில 2 பேர் இந்த மூலையில 2 பேர் அப்படி பிரித்தார்கள். சண்டைகள் போட்டு அது நாடி போய் இப்ப ஒரு முடிவு வந்திருக்கு. அதை உள்ள எவ்வளவு ஒருத்தர் நாடி போடுறாங்க உங்களுக்கு சில பேருக்கு தெளிவா புரியுது. எவ்வளவு ஒருத்த காரணம் இல்ல, அது நாட்டு குறித்த சண்டை ஓடுற கண்ட்ரோல் வந்திருக்கு. இப்ப என்னன்னா அரசியல் ரீதியாக பிளவும் பிரிவும் இன்றைக்கு தெரியாது. 23 உங்களுக்கு முடிவு வருகிற போது அது வருத்தம் தருமானால் அடுத்த 5 ஆண்டுகால முஸ்லிம் சமுதாயத்தில் குடியோடி பங்கத்திலே வீழ்த்திய ஒரு கூட்டத்திற்கு உருவாக்கம் உபராக்கணமாக நாம்தான் பொறுப்பு. நாம்தான் பொறுப்பு. எந்த ஒன்று இல்லாத 2 பேரும் விட்டுவிடுங்கள் நாற்றம் அடிக்கிறதே இல்ல. நாம சண்டை போட்டு நாம வந்து முருகப்பா நாடு அந்த வார்த்தை சொன்னார்கள். சென்னையில் பேரவை கூட்டத்தில் பேசுறது
கட்சி அமைப்புகாரன் கூட சீக்கிரமா புத்தி வந்துடும். யாரும் வசதிய வேண்டாம் தயவு செய்து ஒரு ஆதங்கத்தில் சின்ன சின்ன அமைப்பு கூட எவ்வளவு இது. பிரகாஷ் அம்பேத்கர் ஒரு ஆள் இந்த மகாராஷ்டிரா, பிரகாஷ் அம்பேத்கர் மும்பை 2014 தேர்தலில் போய் காங்கிரஸ் சீட்டு கேட்கிறார். அரசியல் கூட்ட இறங்கி பேசுதான் நினைக்க வேணாம், நான் நமக்கு ஒரு படிப்புரை இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். 2014 போய் தொழிலாளர் காங்கிரஸ் அவர் கூட்டு ஜெயிச்சது யார் கேட்கு நான் ஜெயிச்சிருவேன் ஒரு சீட்டு கொடுத்து காங்கிரஸ் ஒரு பார்த்தாரு. நம்முடைய சமுதாயத்தை மேடம் கொண்டு வரணும், அவர் என்ன பண்ணலாம்னு பார்த்தார். அங்க மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து, அங்கே இருக்கிற துன்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெருமண்ட அமைப்பாகி நின்றுட்டு காங்கிரசுக்கு இந்த தடவை சீட்டு கேட்கலாம். இப்ப நான் சொல்றது 2019 தேர்தல் நிலவரம் ஆளா கேட்ட வந்து பேசி சொல்லு. நாங்க மொத்தம் 11 சமுதாயம் சேர்ந்து நிற்கிறோம், 11 சமுதாயம் காங்கிரசுடைய நேர பார்வையாளர் வந்து பேசுறாரு. அவர்கள் இருக்கிற ஒன்றுபட்ட அமைப்பை பார்த்துட்டு தாராத முன் வந்து 2014 ஒரு தொகுதி கொடுத்து நீ ஜெயிப்பையான கேட்ட காங்கிரஸ் இப்ப 7 மக்களவை கொடுத்திருக்காரு. ஆச்சரியம் தெரியுமா, 18 கம்மியா வாங்க மாட்டேன்னு நினைக்கிறாரு. 18 தொகுதி 7 18 இடையிலேக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டார். 2019 மும்பை மகாராஷ்டிராவுடைய தவிர்க்க முடியாத சக்தி பிரகாசம் சேர்த்தார். ஒரு தொகுதியை போற தேர்தலில் கூட்டுறதுக்கு யோசிக்க பெரிய கட்சிகள் எப்படி இப்ப நம்பி 7 தொகுதியை 8 தொகுதியை கூட்டுது. எந்த தைரியத்தில் அவர் 12 கேட்டு கேட்கிறார்? ஒரு தைரியமும் இல்லை. எல்லா சிறு அமைப்புகளும் ஒன்று தேர்தல் இருக்கிறார். ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ஒரு தொகுதி 2 தொகுதி கலாச்சாரம் எல்லாம் முடிவு. ஆனா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அமைப்பு சார்பாக அத்தனை பேர் வரும்போது பார்க்க ஒரு முஸ்லீம் பொய் கண்டிப்பா இருக்கும். தொப்பி போட்டு 4 பேர் கண்டிப்பா இருப்பான். எல்லா அமைப்பு ஒரு சில பேர் தத்துவார்த்தமாக இதை எதிர்கொண்டு பேசுகிறாரு. அது எதுக்கும் அவங்களையும் ஒரு 4 பேர் இருந்தோம்னா அவன் நாளைக்கு ஏதாவது ஜெயிச்சாலும் நாம ஒரு 4 பேர் அந்த தொகுதி ஓட்டி இருந்ததுனால அவங்க கொஞ்சம் காரியத்தை சொல்லி சாட்சி இல்லாம இல்ல. 5 வருஷமா நீ என்ன சாட்சிய 2014 தொகுதி வாட்டத்தில் முன்னாள் அந்த கொடிகளுக்கு கீழே இருந்தீர்கள். 5 வருஷம் உங்களால் எதை தடுக்க முடிந்தது? எந்த கொலையை தடுக்க முடிந்தது? எந்த பரிவாசனை தடுக்க முடிந்தது? எந்த இந்த அரசியல் நடைமுறையை உங்கள் கட்சியில மட்டும் வச்சுங்க, சமுதாயத்தில் பேசாதீங்க. ஒரு தொகுதியில் முஸ்லீம் 2 தடவை போட்டு வாங்க கூடாது. 2014 வாங்கியதுக்கு அப்புறம் பட்ட பாதையில் பட்டு வாங்கினால் இந்த சமுதாயத்தை அதுக்கு அப்புறம் ஒன்று வர முடியாது, ஒன்று வர முடியாது. நினைச்சுக்கிறீங்க முஸ்லீம் வாக்கு என்பது இந்த 2019 பொறுத்தவரையும் ஆசிரியர் மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க. மதச்சார்பற்றவங்க பூரா உட்கார்ந்து விடிய விடிய என்ன வச்சுக்கா தெரியுமா, எப்படியாவது முஸ்லீம்களை ஓட்டு போடணுமே. போட்டாதான் இந்த முன்னேறிவிட்ட இருந்து நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறான். இந்த பக்கம் அந்த முன்னேறியெல்லாம் வெட்டி போட்டு என்ன பண்றா தெரியுமா, வழக்கம் போல முஸ்லீம் சமுதாயம் வாக்களிக்காம இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. நான் எதுன்னு சொல்றேன், நம்ம வாக்குடைய இம்பார்ட்டன்ஸை
அதனுடைய முக்கியத்துவம் புரியணும். நான் பெரிய கடவுள் அறிந்தான்
காந்தம் பெரிய கடவுள், அவனுக்கு மேல கடவுளே இல்லைன்னா ஊர்ல வந்து சொல்றான். முதல் கட்டமா பொண்டாட்டி சொல்லிச்சு, சத்தியமா நான் ஏற்க மாட்டேன், ஊர்ல உன்னை என்ன வேணாலும் உன்னை ஏற்றுக்கணும், கடவுள் நான் ஏற்க முடியாது. அவருடைய சட்டம் வர வந்திருக்காரு, அவரை கூட்டி சொன்னான், கஷ்டம் உடையவெல்லாம் கடவுளை பாத்துறோம், நான் வந்து அவரை இல்லை. அவரு வீட்டுல வேலை செய்யற பதிப்பு சொல்லிருச்சு, கஷ்டம் உடையவெல்லாம் கடவுளா ஏற்க முடியாது. முதல்ல அவருடைய எப்படிங்கிறது இந்த நெருக்கமான கூட கேட்கணும் தெரியும். அந்த நெருக்கமான கூட நீ கடவுள் இல்லைன்னு நிக்கல் பண்ணிட்டாங்க. ஊர்ல போய் நான் கடவுள் கடவுள்னு சொன்னான், காது தெரியல. வெளியாது பெரிய கடவுள், கடவுளை வெளியே நிற்கிறது யாரும் கேட்கறீங்க. அவங்களுக்கு என்ன வருஷம்னா அவைகளும் கடவுள் அதை மனசுகள் கூட இருந்தாங்க, பக்கத்துல இருந்து அல்லாவும் பார்த்தேன், ஆர்வம் படைத்தவர்கள் கூட இருந்தாங்க. என்ன அவர் கடவுள்னு சொல்ல இவன் சொல்லிட்டு இருந்தாரு. நான் பேசி கொண்டு வருவது உயர் உயர் பகுதிகளுக்கு போகிற போது, உயர் பகுதிகளுக்கு போகிற போது சில பேர் உச்சகட்ட உச்சாராக போயிடுவான். இது எகிப்து திராவிடம் அப்படித்தான், இங்கிருந்த பாயோ எல்லோரும் அப்படித்தான், இங்கிருந்த இந்தியாவுடைய திராவிடம் அப்படித்தான். உத்தராசங்கத்திலே இருந்து பொது சங்கத்திலே இருந்து பெண்கள் அச்சுக்கு போவதிலே இருந்து பல்வேறு விதமான இஸ்லாமிய தாக்குதல்கள் அத்தனைக்கும் பின்னால் வடிகட்டிய உண்டான் வடிகட்டிய உண்டான். ஆனா மீண்டும் மீண்டும் அதை உற்றாரை தெரிக்க வைப்பதற்குள்ள சாதகமான அம்சங்கள் அனைத்தையும் நாம் செய்து கொண்டே இருக்கோம். அறிவுஜீவிகள் அத்தனை பேரும் கவலைப்படுகிறார்கள். 2019 ஒருவேளை இவர்கள் ஜெயித்தால் இந்தியாவிலே தேர்தல் இல்லை, இந்தியாவிட தேர்தலில் வராது. இந்த இந்தியாவிலேயே எலக்ஷன் சொல்றவங்க எல்லாம் தீவிர தெரிஞ்சவங்க பேசுற நல்லா தெரிஞ்சுங்க. முன்னாள் பார்லிமெண்டேரியர்கள் பேசுறாங்க, அகில இந்திய அளவில் புகழ் பெற்ற எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. பல்வேறு விதமான கணக்கெடுப்பு புள்ளி விவரம் அப்படிதான் சொல்லுது. ஒரு சந்தேக வருவாங்க, அது எப்படி அதெல்லாம் அதெல்லாம் சாத்தியமா, தேர்தல் இல்லாம அதே முடியும்? ஒண்ணு இல்ல, அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத்துட்டா எல்லாம் முடியும். 2019 அவர்களுக்கு அப்படியும் ஐடியா இருக்கிறது. காலங்களில் சாத்தியம் இல்லைங்கிறார்கள். உண்மையான சத்தியமா உண்மை, இதெல்லாம் நடந்தா போதும். இந்து லா ஒன்று தயார் செய்யப்பட்டு ஒரு பிரிவுடைய வடிவத்தில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றுறதுன்னா 4 நிபந்தனை. இந்து லான் ஒரு தயார் பண்ணி அதை பில்லாக லோக்சபா கொண்டு வருவாங்க. 3/2 பேர் ஆதரித்து விட்டால் லோக்சபாவில நிறைவேறிவிடும். உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த மெஜாரிட்டி அவர்கள் இருந்திருக்கிறது. 2/3 மக்களவையில ஜெயித்து விடுவார்கள். அதே இந்துலாவை கொண்டு வந்து நான் சொன்னது கருத்து நம்பர் 2. 2 நிபந்தனை, மாநிலங்களவையில தாக்கல் செய்யணும். மாநிலங்களவையிலையும் 2/3, 3/2 மெஜாரிட்டி இருந்தால் அங்கேயும் நிறைவேறியும். அதாவது அரசியல் சட்டத்தையே மாற்றத்துக்கு நான் வழிபட்டிருக்கேன். இதெல்லாம் நடந்தா ஒரு நிலை வரக்கூடிய தேர்தலில் மாநிலங்களவையிலும் கூட காகித சூழல் உருவானால் அவ்வளவுதான் உணர்ச்சி. அதுக்கடுத்தது இப்ப மாநிலங்களவையில இந்த 2014 அவங்களுக்கு பலவீனம் பலம் இல்லைன்னா பெருசா ஒண்ணு இல்லை, ஒரு 20-25 பேர் இன்னும் இருந்தா அங்கேயும் பார்த்தா எவ்வளவு. அது லோக்சபாவிலே பில் வடிவத்திலே வைத்து கேன்சல் ஆகணும்.
ராஜ்யசபாலையும் பின்னுடைய வடிவத்தில் வச்சு சேர்ந்தனாகவும், மூணாவது ராத்திர இருக்கிற 29 மாநிலங்கள்ல அதிலும் சுமார் 18-19 மாநிலங்களில் உள்ள அசம்பிளிகள்ல இந்த லாவை ஏற்றுக்கொண்டோம் என்று அசம்பிளி தீர்மானம் நிறைவேறும். அதாவது மாநிலங்களுடைய சட்டமன்றங்கள் அதிலும் சூழ்வைத்திரி கிட்டத்தட்ட அவர்களுக்கு இது பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலும் வாய்ப்புகளும் மாத்திரம் ரூபாய் 3 அளவுக்கு உள்ள நாட்டினுடைய சட்டமன்றங்கள் அவர்கள் கைக்கு போகுமானால் லா நாலாவது சேர்ப்பு கையெழுத்து போடும் சந்தேகமே இதை போட்டு விடுவார்கள். நல்லா தெரிஞ்சுங்க, இந்துலா அரசியல் சட்டம் எதிர்க்கப்பட்டு அம்பேத்கர் உள்ளிட்ட அறிவுஜீவிகளால் தொகுக்கப்பட்ட இந்த பீமல் கோடு எடுக்கப்பட்டு இந்துலா கொண்டு வரப்பட்டால் வரைக்கும் தேர்தல் வரும். ஒருவேளை நீங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த வாய்ப்புகளையும் கருவுகளையும் நீங்கள் திறந்து வைத்தால் சத்தியமா இது தேர்தல் இருந்தால் தேர்தலே இல்லை என்கிற போது இந்துலாபூர்வமாக அறிவிக்கப்படுவானால் அதுக்கப்புறம் இந்த டெமோக்ரஸி ஜனநாயகமா அது இது கத்திரிக்கா ஒன்றும் பேசக்கூடாது பேசக்கூடாது. அதனால் நான் சென்னையிலே சொன்னேன், ஒரு சரியான முறையில ஓட்டு போட்டு அனுப்ப வேண்டியவர்களை அனுப்ப பாருங்கள், இல்லாவிட்டால் 5 வருஷம் ஒப்பாறு வைக்க தயாராக வேண்டும். சில பேர் அழுதார்கள் பல மாநிலங்கள் காப்பாற்றப்பட்டுவிட்டது என்று நீங்கள் நினைத்து கலந்தவா? இனி வரும் நாட்கள் அப்படி இல்லை, அவ்வளவு பெரிய ஆபத்தில் நாம் இருக்கிறோம். நீங்க இதெல்லாம் 2014 யோசிச்சுருவாங்க, நிறைய முஸ்லிம் தலைவர்களுக்கு உலமாக்கள் உங்களாட்சி 2014 தேர்தலின் போது இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் 50% பேரோட ஓட்டு இல்லை. நாம யாரும் இன்னைக்கு 2019 அடிவிடுகிற போது யோசிக்கிறோமே, வாக்காளர் பட்டியல் சரி செய்தோமே, எல்லா பள்ளிவாசல்களையும் அறிவிப்பு செய்து வருமானம் வழியாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டது. 50% ஒன்றுபட்ட முஸ்லிம் வாக்கு வங்கியாக இல்லாமல் நமது வாக்கு பிரிந்தது 2014. பிரிந்த போது எதிரிகள் சீசியாக சென்றார்கள். இன்றைக்கும் முஸ்லிம் வாக்குகள் சிதறுமானால் தெருவில் உடைக்கப்பட்ட தேங்காயை போலத்தான் சுருக்குவதற்கு கூட நாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம எதிர்நோக்குகிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். தயவு செய்து நீங்கள் எந்த கட்சியாக இருந்தால் யாருமே நல்ல அபிப்பிராயம் கொண்டாலும் ஒன்று மட்டும் உண்மை, மதவாதத்தை நம்மை கழுத்தறுத்தவர்களை நம்முடைய சமுதாயத்தினுடைய தாக்குதல்களை தீவிரமாக கட்டியவர்களை வீட்டுக்கு அனுப்பவல்ல ஓட ஓட வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் உண்டு. தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்கள். அல்லாஹ் வருகின்ற நாட்களை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இந்தியாவில் அவர்களுடைய இருப்பிற்கான வளமிக்க நாட்களாக இருவர் ஆகிய அருவானாக அவையும் பாரத தகவலாக இருந்து இல்லாத ஆதரவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.